பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 23-37 பக்கம் 226 தலைப்பு சுவாரஸ்யமான கேள்விகள். கேள்வி: இந்த யுகத்தில் நீதிமானாக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இயற்கையில் ஜீவனுக்கு உயிர் தேடும் போது ஆவிக்குரிய தூதர் சுபாவத்தினை பெற்றுக் கொள்ளுவார்களா? இல்லையெனில் இக்குழந்தைகளுக்கும் இறந்து போயுள்ள மற்ற குழந்தைகளுக்கும் வித்தியாசம் என்ன? ஜூன் 15 பக்கம் 181 இடம்பெறும் காவல் கோபுர கட்டுரையை வாசித்ததன் அடிப்படையில் இக்கேள்வி எழுந்துகிறது. பதில்: மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். நீங்கள் குறிப்பிடும் குழந்தைகளானவர்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆகையால் ஆவிக்குரிய ஜீவிகளாக இருப்பதில்லை. இவர்கள் அடங்கி போகும் பூரணமானது மாம்ச சுபாவத்தில் இருக்கும் மற்றும் இது மீதமான உலகத்தாரோடு கூட திரும்ப கொடுத்தலின் வழிமுறையின் மூலம் திரும்ப கொடுத்தலின் காலங்களில், அதாவது 1000 வருட யுகத்தின் போது அடையப்படும். இந்த குழந்தைகளுக்கும் உலகத்தில் உள்ள மீதமானவர்களுக்கும் அவிசுவாசியான பெற்றோர்களது பிள்ளைகளுக்கும் 1000 வருட யுகத்தின் போது எவ்வித வித்தியாசமும் காணப்படுவதில்லை. காணப்படும் ஒரு வித்தியாசம் என்னவெனில், விசுவாசியின் பிள்ளைகளானவர்கள் பெற்றோர் வாயிலான நற்பிறப்பின் காரணமாக தங்கள் மாம்சத்தில் மற்றவர்களை விட குறைவான சீர்கேட்டினை உடையவர்களாய் இருப்பார்கள். அப்போஸ்தலனால் 1 கொரிந்தியர் 7:14 குறிப்பிடும் மற்றும் ஜூன் 15 பக்கம் 181 காவத்கோபுர கட்டுரையில் எங்களால் குறிப்பிடப்பட்டுள்ளதுமான நீதிமானாக்கப்படுதலின் அவசியமானது தற்கால யுகத்திற்கும் மற்றும் பகுத்தறிவின் தனிப்பட்ட பொறுப்புணர்வின் வயதை அடைவதற்கு முன்புள்ள குழந்தைகளுக்கும் மாத்திரமே பொருந்துகின்றதாக இருக்கும். அது விசுவாசியான பெற்றோர்களின் பிள்ளைகளும் அவர்களது பெற்றோர்களும் தற்கால ஜீவியத்தின் போது, அதாவது பிள்ளைகள் பகுத்தறிவின் வயதை அடைவது வரையிலும் தெய்வீக பராமரிப்பிற்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று மாற்றம் தெரிவிக்கின்றதாய் இருக்கிறது. அப்பிள்ளைகள் முதிர்ச்சி அடைகையில் அவர்கள் தானாய் முன்வந்து தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் காணப்படுவதற்கு அவர்களை நன்கு ஆயத்தமாக்கும் நோக்கத்தில் அப்பிள்ளைகள் பகுத்தறிவின் வயதை அடைவது வரையிலும் தெய்வீக வழிநடத்துதல் மற்றும் பராமரிப்பின் கீழ் காணப்படுகின்றனர் என்று மாத்திரம் தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. மனுக்குலத்தார் அனைவரும் இறுதியில் சரீர ரீதியிலும் மன ரீதியிலும் ஒழுக்க ரீதியிலும் அனுகூலமான நிலைமைகளுக்கு கடந்து வருவார்கள். இது அடுத்த யுகத்தில் விசுவாசிகளின் பிள்ளைகளுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் இருக்கும் என்று, மற்றவர்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றதென எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. ஆமென்.